السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرخان الأليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توبوا إلى الله توبة نصوحا صدق الله العلي அளவற்ற அருளாடனும் நிகரற்ற அன்புழியனுமாகிய எல்லாவல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே புகழெல்லாம் உரித்தான் அவன் இறைவன் அவன் அகிலங்களின் இறைவன் அனைவரின் இறைவன் அந்த ஏக இறைவனை உள்ளத்தில் உண்மையாக உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிவணிந்து அவனுடைய கடமைகள் ஆற்றி உலகத்திலும் நிரந்தரமான மறுமை உலகத்திலும் மகத்தான மாபெரும் வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக அதற்கு அந்த அருளாளன் அல்லாஹ் என்றைக்குமே நமக்கு துணை செய்வானாக இந்த உலகத்தினுடைய அருள்கொடையாக வந்து அழகிய வாழ்வியலை தன்னுடைய தூய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டிய உத்தமர் உயிருக்குமினிய அன்பர் அண்ணல் முகமது சல்லாஹல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அல் குறைடோனுடைய அல் ஹிதாயாவினுடைய அன்பர்கள் உலகளாவிய பெருமக்கள் அனைவர் மீதும் அது பொழியட்டுமாக என் இனிய அன்பர்களை லண்டன்மா நகரத்தினுடைய அல் குறைடோன் அல் ஹிதாயாவினுடைய நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் இது எனக்கு பெரும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுடைய அந்த அல்ஹிதாயாவனுடைய சேவை சிறப்புகள் அவனுடைய அர்ப்பணிப்புகளை நேரில் பார்க்கின்ற அந்த வாய்ப்பை யாம் பெற்று இன்றைக்கு பத்தாம் ஆண்டை அடைகின்ற அளவிலே பத்தாம் ஆண்டு நிறைவடைகின்ற வகையிலே இன்றைக்கு அது தன்னுடைய சேவையை பரந்த அளவிலே அது விரிவுபடுத்தி இருக்கிறது என்றால் அத்தனையும் உங்களுடைய அன்பு அல்லாஹுடைய அருள் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒற்றுமைதான் காரணம் உண்மையில் இன்றைக்கு நான் பார்க்கின்ற அளவிலே அல்ஹிதாயா குழுவினர்கள் தூய அர்ப்பணிப்போடு அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நடத்துகிறார்கள் ஆம் எந்த ஒன்றாக இருக்கட்டும் புனித ரமலான் பெருநாட்கள் அஜி குர்பான் அதைப் போல உலகத்தையே உலுக்கிய அந்த கொரோனாவுடைய காலகட்டத்தை அவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்னும் சன்மார்க்க சேவை கல்வி சேவை அடிமையான சேவை அது மட்டுமல்லாமல் சமூக சேவை மக்கள் சேவை என்று அவர்களுடைய ஒவ்வொரு சேவையும் விரிந்து பறந்து விரிந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு புனித ரமலாலை ஒட்டி உங்கள் முன்னாலே சில கருத்துக்களை சொல்வதற்காக அல்லாஹுவின் அருளாலே அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் ஆம் இன்றைய இந்த செய்தி பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு இதை அரபியிலே தௌபா என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல வேண்டும் பிழை பொறுக்க தேடுதல் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று இது மிக அத்தியாவசியமான ஒன்று ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மனிதன் இயல்புகள் வந்து பார்க்கின்ற போது பாவம் செய்வதும் மறந்து போவதும் தவறுகள் செய்வதும் மனித இயல்புகளாக இருக்கின்றன இதன் விளைவுனாலே தான் செய்துவிட்ட பாவங்களுக்கு தான் செய்துவிட்ட தவறுகளுக்கு வருந்துவதும் மன்னிப்பு கேட்பதும் மிக அவசியமாகும் மனிதன் பாவம் செய்கின்றவன்தான் அவன் மறந்து விடுகின்றவன்தான் அவன் தவறுகின்றவன்தான் என்பதற்கு ஆதி மனிதர் ஆதமுடைய அந்த வாழ்க்கையிலே நம்முடைய அன்னை ஹவ்வாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஒரு அழகிய முன் உதாரணம் இருக்கிறது ஆம் இந்த உலகத்திலே இறைவன் படைத்திட்ட படைப்புகளிலே மனித படைப்பு மிக்க மேலான படைப்பு அப்படி மனித படைப்பு என்பது விண்ணுலகத்திலே படைக்கப்பட்ட அந்த படைப்பு அந்த படைப்புக்கு இறைவன் சிறப்பை தந்தான் கல்வி அழிவிஞானங்களை கற்பித்து அமரர்களான மலக்குகளில் மேம்பட்டவராக ஆக்கினான் அதன் விளைவுகளாலே மலக்குகளை அடிமடியை வைத்தான் அதன் பிறகு சுவனத்திலே குடியமர்த்தினான் என்றாலும் ஒரு தடை சுவனத்தின் தோட்டத்திலே எங்கு வேணாலும் சஞ்சரித்துக் கொள்ளுங்கள் எதை வேண்டுமானால் நிகழுங்கள் ஆனால் அந்த மரத்தின் அருகிலே சென்றுவிட வேண்டாம் வல்லிகி ஷஜரா அல் குரான் அல் பக்ரா எடுத்து காட்டும் நீங்கள் இருவருமே அந்த மரத்தின் அருகில் கூட நெருங்கிவிட வேண்டாம் இறைவனுடைய தடை இங்கே ஆகு இருக்கின்றன தடையும் இருக்கின்றன அந்த வகையிலே அந்த தடை அண்டைக்கு தன்னுடைய மன இச்சினுடைய காரணத்தினாலே ஷெய்தானுடைய தூண்டுதலின் விளைவினாலே நம்முடைய தாயும் தந்தையும் செய்துவிட்டார்கள் அதன் விளைவினாலே இந்த உலகிலே இந்த பூமிக்கு அவர்கள் இறக்கப்பட்டார்கள் ஆம் இந்த தவறுக்காக வேண்டி இந்த தாம் செய்துவிட்ட பாவத்திற்காக வேண்டி அவர்கள் மனம் வருந்தி பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் அதன் பிறகு அவர்கள் உருகி அந்த உருக்கம்தான் ரப்பதா லலம்னா அவ்வுசலா இறைவா எங்கள் அச்சகனே எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் நீ மட்டும் மன்னித்து எங்கள் மீது அருள்முரியாது போனால் நிச்சயமாக நாங்கள் நஷ்ட படிகொழிகளிலே நாங்கள் நஷ்டவாளிகளை ஆகிவிடுவோம் அவர்களுடைய உள்ளம் உருகின்ற அந்த மன உருக்கமான பிரார்த்தனை அல்லாஹ் கபுல் செய்து அவர்களை மன்னித்தான் அருள்முறை அல் குரானின் பல இடங்களில் இந்த சத்திய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் மனிதன் இயற்பையாகவே அவன் மறந்து விடுகின்றவன் தவறு செய்கின்றவன் அதனுடைய இயல்பு ஆனால் தவறு என்பது மனித இயல்பாக இருந்தால் கூட அதன் விளைவுனாலே அப்படியே காலமெல்லாம் தவறு செய்து கொண்டிருப்பது தவறுகளை திணைத்துக் கொண்டிருப்பது மனிதனுக்கு அழகல்ல மனிதன் பகுத்தறிவை பெற்றவன் மனிதன் இறைவனாலே சிறப்பிக்கப்பட்டவன் அவருக்கு இது அழகல்ல என்ற அடிப்படையில் தான் உலகத்திலே வந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே பாவம் செய்வார்கள் அவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் தௌபா பாவ மன்னிப்பு அதுவும் குறிப்பாக இந்த இனிய பபதால் மாதத்திலே பாவ மன்னிப்பு என்பது உன்னதமான ஒன்று பாவங்கள் அதிகம் அதிகம் மன்னிக்கப்பட இந்த புனித ரமலான் ஒரு அருமையான ஒரு கருவூலமாக ஒரு அழகிய ஒரு வாய்ப்பாக மனிதனுக்கு அமைந்திருக்கிறது அச்சரி இந்த பாவங்களை யாரிடத்திலே நான் முறையிடுவது குரான் சொல்லும் இல்லாம் அல்லாகவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் எவன் இருக்கிறான் அல்லாகவை தவிர எவ்வளவு அற்புதமான வார்த்தை ஆ பாவங்கள் மன்னிக்க அந்த அருகதை என்பது அல்லாவுக்கு இருக்கிறது பாவங்கள் மூன்று வகை பாவங்களை மூன்று வகையாக நாம் பகித்து கொள்ளலாம் முதல் வகை ஒருவன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்கின்ற பாவம் ஆம் தவறுவது குடிப்பது இன்னும் தன்னைத்தானே அதிக மேலே விழித்தது தன்னை வருத்தி கொள்வது இன்னும் தவறுகள் ஒரு தனி மனிதன் தனக்குள்ளாலே செய்து கொள்ளக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன இன்னொன்று இறைவனுக்கு செய்கின்ற பாவம் இறைவனுக்கு செய்கின்ற பாவம் என்று எடுத்துக்கொள்கின்ற போது அது இறைவனுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பது இறைவனுடைய தடைகளை மீறுவது எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்வது இப்படிப்பட்ட இன்னொரு பாவம் சக மனிதன் இன்ன மனிதனுக்கு அடுத்தவனுக்கு நாம் செய்கின்ற தவறுகள் இந்த பிறருக்கு நாம் இழைக்கின்ற தவறு அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவன் மனம் வருந்தாமல் அவனே மனம் விரும்பி அவன் மன்னிக்காதவரை மன்னிக்க அவனுடைய உரிமைகளை பறித்திருந்தாலோ அல்லது அவனது புகழுக்கோ அல்லது அவனுடைய மான மரியாதைக்கோ பங்கு வழித்திருந்தாலும் அல்லது அவனுக்குரிய சொத்து போன்றவைகளை கபடிகரம் செய்து கொண்டாலோ அதை அவனுக்கு நாம் நிச்சயமாக அவன் மன்னிக்காதவரை அவனுக்கு நாம் திருப்பி வழங்காதவரை இறைவன் மன்னிக்கப்படும் இது மனித உரிமை ஹுகோகல் அழிவாது அறிவியில் சொல்லும் மனித உரிமை என்பது மற்ற மனிதனுக்கு இழைக்கின்ற பாவங்களுக்கான ஒரு சித்தம் தான் அந்த வகையிலே இந்த பாவங்கள் மனிதனுக்கு பல வகையாக இருந்தாலும் கூட மனிதன் பாவம் செய்வதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மனிதன் பாவம் செய்கின்ற போது அவனுடைய பழிகுமோன்ற இணையத்திலே கரும்புள்ளிகள் படுகின்றன நபிகளார் சொன்னார்கள் மனித உடலிலேயே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது அது சரியாக இருந்தால் அவன் சரியாக இருப்பான் அது கெட்டுவிட்டால் அவனை கெட்டு விடுவான் அதுதான் அத வகியல் கல்பு அதுவே மனிதனின் இதயம் என்று அபிகளா சொன்னார் ஆம் நம்முடைய உடல் மனிதன் பெற்றிருக்கின்ற இதயம் அது வெறுமனை மாமிசத்தினாலே ஆன இதயம் அல்ல அது உண்மையான அது உணர்வுகள் என்னவென்றால் அது தெய்வீக இதயம் இறைவனை அறிகின்ற இதயம் இறைவனை கவனிக்கின்ற அந்த உணர்வுகள் அந்த உள்ளத்திற்குள்ளாலே இருக்கிறன அதனால்தான் மனித மலங்கள் துருப்பிடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கல்லா பல்ரான அலா குலுபிகும் உண்மை எப்படி இல்லை மனித மலங்கள் துருப்பிடித்து விட்டன இறைவனின் திருத்தூதரே இதயங்களுமா துருப்பிடிக்கும் உலோகங்கள் தானே துருப்பிடிக்கும் ஆம் இதயங்கள் துரு இதய துரு என்பது பாவக்கரைகள் மனிதன் செய்கின்ற பாவம் கரையாக படிந்து அது அவளை கடுமையாக ஆக்கி கடைசியிலே இறைவனுக்கும் விமனுக்கும் இடையிலான அந்த உறவுகளை துண்டித்து விடுகிறது இறை தடை ஏற்படுத்தி விடுகிறது அதாவது மனிதன் அந்த ஒரு பாவம் தவறு செய்து விட்டால் ஒரு பாவம் செய்து விட்டால் அதற்கான சித்தமாக மன்னிப்பு தேட வேண்டும் பெரும் பாவங்களுக்கு தௌபா தௌபா என்பது பாவம் மன்னிப்பு அது என்பதை நபிகளார் சொல்கின்ற போது அந்நதும் அது வருத்தம் தான் மனஒருத்தல்கள் தான் தவுபாய் என்பது மன வருத்தம் ஐயோ செய்து விட்டோமே இது செய்யாமல் இருந்திருக்கலாமே நம்முடைய தகுதிக்கு இதை செய்யாமல் தான் ரொம்ப சிறப்பே இப்படிப்பட்ட மன வருத்தம் தான் தவுபாய் என்பது அது வருத்தத்தோடு செய்து கொண்டு இருப்பதல்ல அடுத்து அது ஈடுபடாமல் இருப்பது அதன் பக்கம் நெருங்காமல் இருப்பது இவைகளெல்லாம் பாவ மன்னிப்புக்கான ஒரு அடிப்படையில் இருக்கின்ற சருத்துகள் குரான் அல்லாஹ் சொல்வார் அடியார்களே அதிகமான பாவம் அழைத்து விட்டவர்களே லா தக்கூர் ரகமத்தில்லாம் அல்லாவுடைய ரகமத்தில் அல்லாவுடைய அந்த அருளில் நீங்கள் அவலம்பிக்க வைத்து விடாதீர்கள் நிச்சயமா இன்னல்லாக ஜமியா உடைய பாவங்களை அவர் அத்தனையுமே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் உடைய பாவ மன்னிப்பு உண்மையாக இருந்தான் உடைய பாவ மன்னிப்பு சரியாக இருந்தான் எவ்வளவு அற்புதமான பசியம் நபிகளா சொன்னார்கள் யாயுகன்னா மனிதர்களே நீங்கள் தினமும் இறைவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் பிழைபொறுக்க தேடுங்கள் நிச்சயமாக பயனி அத்துபி யோகம் ஏற்றப்படறாம் நான் தினமும் நூறு முறை ஆண்டவனிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹு அக்பர் அண்ணல் நபிகளால் பரிசுத்தமானவர்கள் பாவத்தை நினைத்தும் பார்த்துள்ளார்கள் அந்த பெருமகளார் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ் நூறு முறை கேட்கின்றார்கள் என்றார் இந்த நிலையை நாம் யாருக்கு சொல்வது ஏ நம் நிலை இல்லை இது தான் நபிகளா சொன்னார்கள் நீ எல்லா விட தெரிய ஏனென்றால் பாவ மன்னிப்பு செய்கின்ற கேட்கின்ற அடியானை அல்லா நேசிக்கலாம் பாவ மன்னிப்பு பாவங்களை மன்னிப்பதற்காக அல்ல தன்னுடைய தௌபாவை ஏற்பதற்காக தன்னுடைய அருள் கலங்களை இந்த ரபுல்லால் மீ விரித்து வைத்திருக்கலாம் இவ்வளவு அற்புதமான அந்த வரிகள் அந்த பாவ மன்னிப்புக்கான ஒரு அழகிய நேரங்கள் தான் ஒரு காலங்கள்தான் இந்த காலங்களாக இருக்கிறது இதை நாம் விட்டுவிடக்கூடாது இதை இழந்து விடக்கூடாது பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு சஹர் போன்ற வேலைகள் இஃப்தார் போன்ற அந்த வேலைகளெல்லாம் நிச்சயமாக நாம் அல்லாவிடத்திலே மனமுழுகி மன்றாடி கேட்கின்ற போது அவன் மிகுந்த மன்னிப்பாளராக இருக்கிறான் அவன் நம்முடைய பாவங்களை அவன் கேட்டு செவியிற்று அந்த பாவங்களை கூட நன்மைகளாக மாற்றுகின்ற அளவிலே அவனுடைய அருள் பறந்து இருக்கிறது இனியவர்களே புனித ரமலானுடைய ஒவ்வொரு காலங்களிலும் அல்லாவிடத்திலே நன்மைகளை செய்து நாம் உருகி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க அருள்மலையால் குவானிலே பல வசனங்கள் அல்லாஹ் எப்படி துவா கேட்க வேண்டும் என்பதற்கான எப்படி மல்லிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கான அழகிய சொல்லாடல்கள் அழகிய பரிசுத்தமான வசனங்கள் எல்லாம் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையிலே உலகத்திலே அதை போல நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாவம் ஒரு இருள் அந்த இருளிலே மனிதன் தனக்குள்ளாலே அதை கொண்டு வருவதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பாவ மன்னிப்பு அந்த இருளை விரட்டுகின்ற ஒளி அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் இறைவன் அந்த இருளிலே இருந்து மனித குலத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் ஆம் அந்த உணர்வுகள் நமக்குள்ளாலே வருகின்ற போது இப்படிப்பட்ட நல்ல நிலைகள் நமக்குள்ளாரே வந்துவிட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான அரிய அற்புதமான தருணம்தான் புனித ரமதான் வாழ்க்கையிலே அதே போல மற்ற மனிதனுக்கு நாம் தவறு செய்ய அவனுக்கு இடையூறு செய்ய அவனுடைய மான மரியாதையோடு விளையாட அவனுடைய பொருளை நாம் கபலீகரம் செய்ய நாம் அதற்கு முயற்சிக்க கூடாது என்றால் இந்த உலகத்திலே நாம் அவருடைய பொருளை நாம் அபகரித்தால் நாளை மறுமையிலே நம்முடைய நன்மைகளையெல்லாம் அவரிடத்திலே அல்லாஹுத்தாலா பறித்து அவனுக்கு தருகின்ற அளவிலே நம்மிடத்தில் நன்மை இல்லாது போனால் அவனுடைய பாவங்களை நம்மீது சுமத்தி நாம் தண்டிக்கப்படுவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன இதை நாம் மறந்துவிடக்கூடாது என் இனிய அன்பர்களே பாவம் வண்டிப்பை பற்றி திருக்குறானுடைய வசனங்கள் அண்ணன் நபிகளானுடைய அமுத வலிகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன நாம் மனிதன் குல்லுபலி ஆதமகத்தாவன் ஒவ்வொரு ஆதமுடைய மகன் ஒவ்வொரு மனிதனும் அவன் தவறு செய்கின்றவன் தான் என்றாலும் அந்த தவறு செய்கின்றவர்களிலேயே மிக்க மேலானவன் யாரென்றான் தவறுகளுக்காக வேண்டி வருந்து அவன் மன்னிப்பு பெற்றுக் கொள்கின்றவன் ஆம் தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பு பெற்றுக் கொண்ட ஒருவன் அவன் தவறே செய்யாதவன் போல என்றெல்லாம் கூட நபிகளால் இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய கவனங்கள் சிதைந்து விடாமல் நாம் ஓர்மையாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த புனித அமலானிலே நம்முடைய பாவங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய நாவும் நம்முடைய கண்களும் நம்முடைய அவயவங்களும் இந்த புனித அமலானிலே மிகவும் கவனம் அயனென்றால் இந்த புனிதம் என்பது அதிகம் பேணப்பட வேண்டிய ஒரு தருணம்தான் இந்த புனித ரமலான் இந்த ரமலானை மறந்துவிடக்கூடாது இது ஒவ்வொரு நேரமும் ஒரு அற்புதமான தருணம் எந்த நிலையிலும் அல்லாவுடைய கிருபையிலே மற்ற மாதங்களை விட பாவங்கள் மிக குறைவாக நிகழ்கின்ற மாதம் இந்த புனித ரமலான் ஏனைய மாதங்களை இல்லாவிட விட பாவங்கள் மிக மிக குறைவாக நிகழ்கின்ற ஒரு நேரம்தான் இந்த நேரம் அதனாலே இந்த நேரத்திலே நாம் மிகவும் நம்முடைய உள்ளங்களை கூட நம்முடைய மனசை கூட நாம் நிச்சயமாக நாம் செதற விடாமல் நாம் பாவங்களை நினைக்க விடாமல் நம்முடைய செயல்பாடுகளை பாவங்களை செய்ய விடாமல் நம்முடைய நாவை பாவங்கள் பற்றி பேச விடாமல் இப்படி அனைத்து நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமேயானா நிச்சயமாக நம் மீது அன்புள்ளவனாக மிகவும் அருளுள்ளவனாக இருக்கிறான் இந்த உணர்வுகள் நமக்குள்ளாலே வந்துவிட வேண்டும் என் இனிய அன்பர்களே இந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சங்களிலே பதித்து செவிகளிலே ஏற்ற உங்களுக்கு நெஞ்சங்களிலே பதித்து நிச்சயமாக இதை செயல்படுத்தினால் அதுவே மிகச்சிறந்த சிறப்பு பாவ மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்விடம்தான் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனிடத்திலே மன்னிக்கு பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த அல் ஹிதாயா குழுவினருக்கும் இதை அற்புதமாக வடிவமைத்து கொண்டிருக்கின்ற என் இனிய அன்பர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும் என் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய அன்பையும் நல்லியும் சொல்லி நான் நிறைவாக்குகிறேன் இன்ஷா அல்லா மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து